நண்பர்களே, இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் பொது முதலீடுதான். இது எவ்வளவு பெரிய நடவடிக்கை, அதன் விளைவு எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நீங்களே யூகிக்கலாம். இரண்டாயிரத்தி 2013-14 ஆண்டில் நாங்கள் வருவதற்கு முன்பு, அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன், பொது முதலீடு வெறும் 187,000 கோடியாக இருந்தது. மேலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இது 750,000 கோடி ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது யூபிஏ அரசை விட 4 மடங்கு இது அதிகமாக உள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை அரசு செலவழிக்கும் போது இந்த பணத்தினால்தான் என்ன பயன்கள் உருவாகும்? இது நாட்டில் அதிக முதலீட்டை கொண்டு வரும், நவீன உள்கட்டமைப்பு விரிவடையும், அதனுடன் இரும்பு வியாபாரிகள், இரும்பு சந்தையில் வேலை செய்பவர்கள், சிமெண்ட் வியாபாரிகள், சிமெண்ட் சந்தையில் வேலை செய்பவர்கள், கட்டுமானத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் என நேர்மறையான பொருளாதார வாய்ப்புகளும் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளும் இங்கே உருவாக்கப்படும். நண்பர்களே, இதன் காரணமாக நாட்டுக்கு ஒரு மூலதனம் தயாராகிவிடும். சாதாரண மனிதனின் வாழ்க்கை எளிதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. இதெல்லாம் எப்படி நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள 7 ஆண்டுகளாக உங்கள் அரசாங்கம் மேற்கொண்ட பணிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2014 நாட்டில் 90,000 கிலோமீட்டர்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்தன. இந்த 90,000 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் கடந்த 70 ஆண்டுகளில் கட்டப்பட்டவை. அதே சமயம் கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 50,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்துள்ளோம். பிரதமர் கதிசக்தி மாஸ்டர் திட்டத்தின் கீழ் நாட்டில் 1,000,000 கிலோமீட்டர் புதிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்படும். இது நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கு சிறந்த இணைப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டின் ஒவ்வொரு மூளைக்கும் தொழில்துறையை கொண்டு செல்லும். இதன் மூலம் ஒவ்வொரு துறையிலும் 2,000,000 புதிய வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாகும். நமக்கு தெரியும், ஒரு காலத்தில் ஆறுகள் இருக்கும், அதற்கு அருகாமையிலேயே கிராமங்களும் இருக்கும். காலம் மாறியது. இப்பொழுது நெடுஞ்சாலைகள், உள்கட்டமைப்புகள், இணைய வசதி இருக்கும் இடத்தில் மக்கள் வாழ விரும்புகிறார்கள். மாறிவரும் இந்த யுகத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய முயற்சி தளவாடங்களை பெறுவதற்கான ஆற்றலாக மாறி வருகிறது. இன்று நம் நாட்டின் ஒரு உற்பத்தியை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டுமென்றால், உதாரணமாக பழம் காய்கறிகள் அனுப்ப வேண்டுமென்றால் அது 6 நாட்கள் பயணத்திலேயே இருக்கும்போது அதனை யார் வாங்குவார்கள்? சாலைகள் மேம்படுத்துவதனும் விவசாயிகளின் விளைபொருட்கள் குறைந்த கால அளவில் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று சேர முடியும். இதனால் வருவாய் இழப்பும் ஏற்படாது. இது மட்டுமல்ல, கதிசக்தி திட்டத்தின் காரணமாக ரியல் எஸ்டேட் துறைக்கும் உத்வேகம் கிடைத்துள்ளது. இதேபோல் நாட்டில் 4 இடங்களில் பல்வகை தளவாட பூங்காக்களும் அமைக்கப்படும். மல்டி மாடல் தளவாட வசதிகளுக்காக 100 பிரதம மந்திரி கதிசக்தி சரக்கு டெர்மினல்களும் உருவாக்கப்படும். 100 பிரதம மந்திரி கதிசக்தி சரக்கு டெர்மினல்கள் நீங்களே சற்று யோசித்து பாருங்கள். இது தொழில் மற்றும் வர்த்தகத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல எடுக்கும் நேரத்தையும் குறைக்கும். மேலும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியும் அதிகரிக்க உதவும். ஏற்றுமதி அதிகரிக்கும் போது உற்பத்தி மற்றும் வருமானம் அதிகரிக்கும், வேலைவாய்ப்புகள் பெருகும்.